Hi guys, this is Nivita. In the video, 12th standard chemistry, page number 71, P block elements part 2 lesson, structure of oxides of phosphorus, topic da pakaparo. Oxo acids of phosphorus in the inner video la pakla, okay va? First one, the oxides of phosphorus na enna abdin pathingana, just one, the phosphorus koda on the oxide elame serada on the oxides of phosphorus. Ide oxo acids of phosphorus na, ide the phosphorus koda oxygen serum, but apri form agamodu, unglika acid form acha abdina, adada. Oxo acids of phosphorus அப்படினு சொல்வாங்க சோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம் ஓகேவா பேசிக்கா phosphorus வந்து phosphorus trioxide phosphorus tetraoxide phosphorus pentoxide இதெல்லாம்மே ஃபார்ம் பண்ணும் இன் phosphorus trioxide பொறுத்தவரைல phosphorus trioxide ோட ஃபார்முல P2O3 ஓகேவா இத வந்து நீங்க டைமரா எழுதுனீங்க அப்படினு சொன்னா இது இன்டு 2 னு பண்ணுவீங்க சோ அப்ப P4O6 அப்படின்றது வரும் சரியா இது என்னது phosphorus trioxide இதுவும் phosphorus trioxide தான் phosphorus trioxide ல 4 phosphorus atoms at the corner of the tetrahedron adukapramittu 6 oxygen atoms irukum along the edges appdin solrangla okay ipo nama idhukku enna pannalam appdina ungalku basic ah tetrahedron shape na enna endradhu theriyum so inga center vechittu inga onnu inga onnu inda maathiri or structure for example nama ipdi kuda vechikalam okay va so idhu thana neenga vandu tetrahedron appdin padichirpinga so ipo idha base panna maathiri ipo inda side la la phosphorus irukku nu vechukongla inga inga phosphorus irukku inga phosphorus irukku inga phosphorus irukku ஓகேவா சோ அத சொல்றாங்க இங்க வந்து phosphorus atoms lie at the corners of the tetrahedron இங்க பாருங்க 1 2 3 4 இருக்கா அதுக்கு அப்புறமேட்டு 6 oxygen atom வந்து edges ல இருக்கும்னு சொல்றாங்க அப்ப இது ரெண்டையும் சேக்கற அந்த ஒரு edge ல இது ரெண்டையும் சேக்கற அந்த ஒரு edge ல இது ரெண்டையும் சேக்கற அந்த ஒரு edge ல இது ரெண்டையும் சேக்கற 4 வந்துச்சா இப்போ இது ரெண்டையும் சேக்கற இந்த ஒரு edge ல அதுக்கு அப்புறம் இந்த phosphorus இந்த phosphorus எனக்கே போறோம் அப்ப இது ரெண்டையும் சேக்கற இந்த ஒரு edge ல so this is what the phosphorus okayவா அதாவது phosphorus trioxide ஓட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணுமே இல்ல டெட்ராஹெட்ரல் ஷேப்ல இந்த p எல்லாம் போடுறங்க அதுக்கு அப்புறமேட்டு 6 ஆக்ஸிஜன் கனெக்ட் பண்ணிக்கோங்க 1 2 3 4 அதுக்கு அப்புறம் இங்க ஒரு 5 இங்க ஒரு 6 ஓகேவா இப்போ இதல பாத்தீங்கன்னா phosphorus க்கும் oxygen க்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு bond distance வந்து 165.6 picometer அளவுக்கு தான் வருது அப்படினு சொல்றாங்க 165.6 picometer which is shorter than the single bond distance of the phosphorus oxygen 184 picometer actually இங்க என்ன சொல்றாங்க அப்படினா இதுல வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கா ஓகேவா என்னது கம்மியா இருக்கு 165.6 picometer அளவுக்கு தான் இருக்கு ஆனா நார்மலா வந்து single bond ஓட லெந்த் எவ்வளவு இருக்கும் அப்படினா 184 picometer இந்த அளவுக்கு இருக்கும் ஏன் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டரா இருக்கு இப்போ நார்மலா இருக்கறத விட ஏன் ஷார்ட்டரா இருக்கு அப்படினு சொல்றாங்கனா P pi D pi bonding இருக்கும் resulting in the considerable double bond characters இப்போ பேசிக்கா பாத்தீங்க அப்படினா single bond விட double bond ஓட லெந்த் வந்து கம்மியா தான் இருக்கும் ஓகேவா single bond இந்த அளவுக்கு இருந்தனா double bond ஓட லெந்த் வந்து கம்மியா தான் இருக்கும் இப்போ நார்மலா single bond இவ்ளோ இருக்கணும் ஆனா நமக்கு வந்து கம்மியா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படினா இப்போ actually பாத்தீங்கன்னா oxygen வந்து எப்பவுமே வந்து p orbital ல தான் இருக்கும் ஆனா phosphorus வந்து உங்களுக்கு d orbital ஃபார்ம் பண்ணும் ஓகேவா சோ இப்போ இந்த periodic table ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து எப்பவுமே வந்து பி ஆர்பிட்டல்ல தான் இருக்கும் ஆனா வந்து இந்த பி அதாவது பாஸ்பரஸ் இருக்குல்ல அது வந்து வேக்கன்ட் டி ஆர்பிட்டல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்பனா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்க வந்து இது என்னன்னு சொல்வீங்க 1 இது ஃபுல்லா எஸ் ஆர்பிட்டல்னு சொல்வீங்க இது ஃபுல்லா டி ஆர்பிட்டல் இது ஃபுல்லா பி ஆர்பிட்டல்னு சொல்வீங்க இந்த மாதிரி தான வருவீங்க 1s2 அதுக்கு அப்புறம் 2s2 வரும் அப்புறம் 2p6 3s2 3p6 கரெக்டா 4s2 அதுக்கு அப்புறம் 3d5 இதெல்லாம் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க இல்லையா சோ உங்களுக்கு வந்து ஆக்ஸிஜனை பொறுத்தவரை வெறும் p ஆர்பிட்டல் மட்டும் தான் வந்திருக்கும் ஆனா உங்களுக்கு phosphorus இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேக்கண்டான d ஆர்பிட்டல் இருக்கும் சரியா அதுல வந்து இப்போ நீங்க p ஆர்பிட்டல்ல தான் இருக்குன்னு நினைக்கலாம் ஆனா உங்களுக்கு வேக்கண்டான d ஆர்பிட்டல் இருக்கும் சரியா சோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பாண்ட் லெந்த் வந்து குறஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படினா அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பாண்ட ஃபார்ம் பண்ணுது ஏனா டியூ டு தி பி பை டி பை பாண்டிங் ரிசல்ட்ஸ் இன் தி கன்சிடரபிள் அதனால இப்ப பைனாலே என்ன அர்த்தம் சிக்மானா சிங்கிள் பாண்ட்னு அர்த்தம் பைனா டபுள் பாண்ட்னு அர்த்தம் இல்ல சோ உங்களுக்கு வந்து அந்த டி பை பி பை டி பை பாண்டிங்னால இது வந்து ஒரு டபுள் பாண்ட் கரெக்டர் வந்திருக்கிற மாதிரி இருக்கு அதனால அந்த பாண்ட் லெந்த் வந்து கம்மியா இருக்கு அப்படின மாதிரி சொல்றாங்க சரி ஓகே இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா P4O10 அப்படினு சொல்றது ஓகே ஈச் P
பி அதாவது பாஸ்பரஸ் ஆட்டம் ஃபார்ம் த்ரீ பாண்ட்ஸ் டு ஆக்சிஜன். ஒவ்வொரு பாஸ்பரஸ் ஆட்டமே வந்து மூணு பாண்டை ஆக்சிஜன் கூட ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஆல்சோ அண்ட் அடிஷ்னல் குவார்டினேட் பாண்டை வந்து ஆக்சிஜன் கூட ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக இப்போ வந்து ஃபோர் ஆக்சிஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். த டெர்மினல் குவார்டினேட் பிஓ பாண்ட் லென்த் இஸ் 143 பிகோமீட்டர். இங்கே கடைசியில் இருக்கிறதோட பி அதாவது பாஸ்பரஸ் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் வந்து 143 பிகோமீட்டர், விச் இஸ் லெஸ் தேன் த எக்ஸ்பெக்டட் சிங்கிள் பாண்ட் டிஸ்டன்ஸ். சிங்கிள் பாண்ட் டிஸ்டன்ஸை விட உங்களுக்கு இது வந்து கம்மியாக இருக்குது. இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, ஆர்பிட்டல் ஓவர்லேப்பிங் ஆஃப் தி ஃபில்டு பி ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் தி ஆக்சிஜன் ஆட்டம் அண்ட் வித் எம்டி டி ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் தி பாஸ்பரஸ். இப்போ தானே சொன்னேன் இந்த இடத்துல நமக்கு வந்து ஆக்சிஜன் ஆட்டமை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பி ஆர்பிட்டல் மட்டும்தான் வரும், பாஸ்பரஸை பொறுத்தவரை எம்டி டி ஆர்பிட்டல் வரும்னு சொன்னே இல்லையா, அதனால் இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன தான் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பி ஃபோர் O10 அப்படிங்கிறது இருக்குது. முன்னாடி என்ன இருந்தது? பி ஃபோர் O6 அப்படின்றது இருந்தது. அப்போ நீங்கள் டெட்ராஹெட்ரனாக தானே அரேஞ்ச் பண்ணிங்க முதல்ல பாஸ்பரஸை, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாஸ்பரஸை டெட்ராஹெட்ரனாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த இடத்துல பாஸ்பரஸ்க்கு மட்டும் நான் பிளாக் போட்டு காட்டுறேன். பாஸ்பரஸை முதல்ல டெட்ராஹெட்ரல அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு பாஸ்பரஸ்க்கும் த்ரீ ஆக்சிஜன் பாண்டுன்னு சொன்னாங்களா, அப்போ என்ன பண்ணும், 1, 2, 3. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஒரு குவார்டினேட் பாண்டு அப்படின்னு ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் இந்த குவார்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த பாஸ்பரஸ்க்கு பாருங்கள், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். வெளியில் பார்த்த மாதிரி அந்த டபுள் பாண்டு ஒன்றது இருக்குது. இந்த பாஸ்பரஸ்க்கு 1, 2, 3. அதுக்கப்புறம் வெளியில் பார்த்த மாதிரி இந்த ஆக்சிஜன், இந்த பாஸ்பரஸ்க்கு 1, 2, 3. இந்த வெளியில் பார்த்த மாதிரி நீங்கள் முன்னாடி எப்படி போட்டிங்க அதே மாதிரி தான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து 4 இருக்கும், ஆக்சிஜன் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கும். அப்போ 10 இருக்கும்னா முதல்ல நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்க, 6ங்கிறத பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி தான். இப்போ ஒரு பாஸ்பரஸ் 3த்து கூட மேட்ச் ஆயிருக்கும், ஒரு பாஸ்பரஸ் வந்து 3த்து கூட மேட்ச் ஆயிருக்கும், ஒவ்வொரு பாஸ்பரஸும் 3த்து கூட மேட்ச் ஆயிருக்கும். அதை தாண்டி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது கூட டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ அப்படின்றத போடுவீங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆக்சிஜன் வந்துடும்ல, அப்போ அதுக்கான லென்த்தை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து 160 பிகோமீட்டர், இது வந்து 143 பிகோமீட்டர். அந்த பாண்டு ஆங்கிள், அதாவது இந்த இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள், இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இதில் இதனால் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடுக்கும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் வருது அதே தான், பட் ஸ்டில் உங்களுக்கு அதே தான் வரைஞ்சிட்டு இந்த டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ அது மட்டும் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இது வந்து P5D5 அந்த பாண்டிங்னால உங்களுக்கு அந்த பாண்டிங் லென்த் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.